ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு அட்டகாசமான பாவ் பாஜி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீட்லேயே செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸி தான். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் இன்றைக்கி 3 பொட்டேட்டோ, 2 கேரட், கொஞ்சமாக காலிஃப்ளவரை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. ப்ரெஷர் குக்கரில் போட்டு கொஞ்சமாக சால்ட், மஞ்சத்தூள், தண்ணி ஆட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ப்ரெஷர் குக் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 வெங்காயம், 3 தக்காளி, 1 குடமிளகாய் தாங்க எடுத்திருக்கேன். 4-5 விசில் குக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா மேஷ் ஆகும். பட்டாணி போட மறந்துட்டேன், ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வெந்த உடனே இந்த மாதிரி ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட வெஜிடபிள்ஸு தெரியக்கூடாதுங்க, அப்போ தான் பாவ் பாஜிக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக அன்சால்ட்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வருதோ அப்போ தான் நம்ம சப்ஜி நல்லாயிருக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. எவ்வளோ நல்லா ப்ரௌன் கலராக வதக்கிக்க பாருங்கள், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி டமேட்டோவை கட் பண்ணி ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி பியூரியாக ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ தட் நமக்கு குயிக்காக இது வந்து வதங்கிடும் தக்காளி. இப்போ நம்ம வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கேப்சிகமும் போட்டு, தேவைப்பட்டால் நீங்கள் க்ரீன் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பாவ் பாஜி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க மசாலாஸ். இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. எப்படி வதங்கணும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். நம்ம குக் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பாவ் பாஜி கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. நமக்கு என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கேற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து சால்ட்டெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பட்டரும் கொத்தமல்லியும் போட்டால் ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம பாவ் பாஜி மசாலா. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு தவாவில் இப்போ கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பாவை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஹோட்டல் ஸ்டைலில் எவ்வளோ அட்டகாசமாக நம்ம வீட்டிலையே செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா? வீட்டில் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னு. கூட கொஞ்சமாக லெமன் பொடியாக சாப் பண்ண ஆனியன், அப்புறம் கொத்தமல்லியும் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. இதுதான் நைட்டு டின்னர் எங்கள் வீட்டில் இன்றைக்கி. நீங்களும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க, நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். தேங்க்யூ.